வீட்டிலிருந்து தினமும் 2000 ரூபாய் சம்பாதிக்கலாம். 1 ரூபாய் கூட இந்த பேக்கிங் வேலைக்கு முதலீடு கிடையாது. இன்னைக்கு வீடியோவில் ஒரு சூப்பரான பேக்கிங் ஜாப் தான் பார்க்க போகிறோம். இந்த பேக்கிங் ஜாப் நீங்கள் உங்களோட வீட்டில் இருந்தபடியே பண்ணலாம். இதுவரைக்கும் நம்ம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணலீனா ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் குரூப் லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். இந்த வேலையை பத்தின முழு தகவல்களையும் பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம டிடி ஜாப்ஸ் தமிழ் சேனல்ல கிஃபவே வந்து கொடுக்க போறோம். அதாவது பாத்தீங்கன்னா 10,000 ரூபாய் கிஃபவேவா கொடுக்க போறோம். ஒரு ஆளுக்கு பாத்தீங்கன்னா 1,000 ரூபாய் கொடுக்க போகிறோம். இதை நீங்கள் ஃபின் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் வந்து போட்டுக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோக்கு நீங்கள் லைக் வந்து போட்டிருக்கணும். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இது வரைக்கும் நம்ம டிடி ஜாப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸில் போயிட்டு இந்த வீடியோக்கு ரிலேட்டடாக ஒரு கமெண்ட் வந்து போட்டுக்கோங்க. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம டிடி ஜாப் தமிழ் சேனலோட டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணியிருக்கணும். டெலிகிராம் குரூப் லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி இப்போவே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த 4 ஸ்டெப்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே நீங்களும் இந்த கிவ்அவேல வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஆன்லைனில் இருக்கக்கூடிய டைப்பிங் ஜாப்ஸ் அண்ட் நம்ம டிடி ஜாப் தமிழ் சேனலில் போஸ்ட் பண்ணுற ஆப்ஸ்லேயும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதில் ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டை அப்படியே வித்ட்ரா பண்ணி அதை தான் நான் உங்களுக்கு கிவ்அவேவாக கொடுக்க போகிறேன். ஸோ நான் அதில் ஒர்க் பண்ணி வித்ட்ரா பண்ணி அந்த அமௌண்ட்டை உடனடியாக உங்களுக்கு கிவ்அவேவாக கொடுக்க போகிறேன். ஸோ மறக்காமல் இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோக்கு லைக் வந்து போட்டிருக்கணும். அதே போல் இந்த வீடியோக்கு ரிலேட்டடாக ஒரு கமெண்ட் ஆல்சோ போட்டுக்கோங்க அண்ட் நம்ம டிடி ஜாப்ஸ் தமிழ் சேனலோட டெலிகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வேலை வாய்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருந்தபடியே சாக்லேட் வகைகளை பேக்கிங் செய்து தரக்கூடிய வேலை வாய்ப்பு தான். சாக்லேட் அப்படின்னு பார்த்தோன்னா மிட்டாய் வகைகள் கொடுப்பாங்க. அதை நம்ம வீட்டில் இருந்துகிட்டே பேக்கிங் பண்ணி கொடுக்கணும். இதில் நீங்கள் தினசரி 2,000 பேக்கிங் வரைக்கும் பண்ணி கொடுக்க வேண்டி இருக்கும். ஒரு பேக்கிங்க்கு பார்த்தீங்கன்னா 1 ரூபாயில் இருந்து 5 ரூபாய் வரைக்கும் கொடுக்குறாங்க. இந்த பேக்கிங் வேலை வாய்ப்புக்கு இப்போ உடனடியாக 100 ஆண்கள் பெண்கள் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோமாக வீடுகளுக்கு கொடுத்துட்ருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல், எந்த ஒரு ஜாயினிங் ஃபீஸும் இல்லாமல் ஃப்ரீயாக தான் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா டெய்லி சேலரியும் இருக்குது, வீக்லி சேலரியும் இருக்குது, மந்த்லி சேலரியும் இருக்குது. உங்களுக்கு இது பெற்றா இருக்கும், அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு பேக்கிங் ஷாப் தான் இப்போ வீடுகளுக்கு கொடுத்துட்ருக்காங்க. இந்த பேக்கிங் ஷாப்க்கு ஆண்கள் பெண்கள் அனைவருமே ஜாயின் பண்ணலாம். இதில் நீங்கள் பண்ண போகிற பேக்கிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக தாங்க இருக்கும். இதில் நீங்கள் பண்ண போகிற பேக்கிங் அப்படின்னு எடுத்துகிட்டோன்னா பெரிய பெரிய கவரில் நீங்கள் பேக்கிங் பண்ணி கொடுக்கணும். அண்ட் பார்த்தீங்கன்னா டப்பாவும் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த டப்பாவில் நீங்கள் இந்த மிட்டாய் வகைகளை பேக்கிங் பண்ணணும். தென் இதுக்கு பாக்ஸஸும் கொடுத்துருவாங்க, அதாவது அட்டை பெட்டி வந்து கொடுத்துருவாங்க. அந்த அட்டை பெட்டியில் இந்த டப்பாவை ஒவ்வொன்றா எடுத்து நீங்கள் வரிசையாக அடுக்கி பேக்கிங் பண்ணி கொடுக்கணும். ஒரு அட்டை பெட்டியில் பார்த்தீங்கன்னா 6 டப்பா, 7 டப்பா இந்த மாதிரி அளவுகள் வந்து சொல்வாங்க. நீங்கள் இந்த மிட்டாய் பேக்கிங் பண்ணுறதுக்கு, அதாவது அளவுகள் மாறாமல் பேக்கிங் பண்ணுறதுக்கு கம்பெனி சைட்ல இருந்து இடை மிஷினும் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த இடை மிஷின் வாங்குறதுக்கும் நீங்கள் எங்கேயும் போகணும்னு அவசியம் இல்லை. எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்பெனி சைட்ல இருந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் பேக்கிங் ப்ராடக்ட்ஸ் வாங்குறதுக்கு எங்கேயும் போகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வீட்டில் இருந்தாலே போதுங்க. பேக்கிங் பண்ணுறதுக்கு தேவையான பேக்கிங் மெட்டீரியல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கே வந்துடும். ஸோ அதை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே பேக்கிங் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்போட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி பேக்கிங் பண்ணுறீங்க, உங்களோட ஸ்பீட் எப்படி இருக்குது,
உங்களோட பேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு கம்பெனி சைட்லேருந்து உங்களுக்கு சில பேக்கிங் ப்ராடக்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதை நீங்கள் அவங்க சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணி அப்படியே நீங்கள் பேக்கிங் பண்ணி கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் நீங்கள் அதை எந்த அளவுக்கு டெடிக்கேட்டடாக பேக்கிங் பண்ணி கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஜாப் வந்து கொடுப்பாங்க. இந்த ஜாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்தில் நீங்கள் ஸ்டார்டிங் சேலரி பார்த்தீங்கன்னா 40,000 மேலேயே சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் 40,000 மேலேயே சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தென் நீங்கள் எந்த அளவுக்கு பேக்கிங் பண்ணி கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு சேலரியும் கொடுத்துருவாங்க. இந்த பேக்கிங் ஜாப்க்கு இப்போதைக்கு திருச்சி மாவட்டத்தை சேர்ந்தவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருச்சி மாவட்டத்தை சேர்ந்தவங்களுக்கு தான் இந்த பேக்கிங் ஜாப் கொடுத்துட்ருக்காங்க. இதே மாதிரி வேறு மாவட்டங்களுக்கு பேக்கிங் ஜாப் வேக்கன்சி வந்தாலும் உடனே அதை நம்ம டிடி ஜாப்ஸ் தமிழ் சேனலில் வீடியோவாக போஸ்ட் பண்ணி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகே, இப்போ இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிளியராக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்களோட ஜிமெயிலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. கம்பெனி சைட்லேருந்து ஜிமெயில் ஐடி தான் கொடுத்துருக்காங்க அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ கம்பெனியோட ஜிமெயில் ஐடியில் உங்களோட ரெஸ்யூம் பயோடேட்டா சென்ட் பண்ணி இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களோட ஜிமெயிலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. தென் கம்போஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். தென் அடுத்து பார்த்தீங்கன்னா 2 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அதில் கம்பெனியோட ஜிமெயில் ஐடியை என்டர் பண்ணிக்கோங்க. கம்பெனியோட ஜிமெயில் ஐடி இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ஜிமெயில் ஐடியை இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. 2 அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்து டைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஜிமெயில் ஐடி என்டர் பண்ணும்போது எந்த ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸும் இருக்கக்கூடாது. அப்படி ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கம்பெனி மெயில் ஐடி வந்து ஷோ ஆகாது அண்ட் உங்களோட ரெஸ்யூம் அவங்களுக்கு ரீச் ஆகாது. ஸோ டைப் பண்ணும்போது ரொம்பவே கவனமாக கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. தென் அடுத்து நீங்கள் என்ன டைப் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களோட நேமை என்டர் பண்ணிக்கோங்க. தென் உங்களோட ஏஜ் என்டர் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் உங்களோட ஜெண்டரை என்டர் பண்ணிக்கோங்க. மேலா ஃபீமேலா அப்படிங்கிறதையும் என்டர் பண்ணிக்கோங்க. தென் உங்களோட டிஸ்ட்ரிக்டை என்டர் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்கள் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறதையும் என்டர் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் உங்களோட சிட்டியை என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட பின்கோடை என்டர் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பின்கோட் அப்படின்னா என்னன்னே தெரியலை. பின்கோட் அப்படின்னா இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களோட மாவட்டம் சென்னை அப்படின்னா சென்னை 601, சென்னை 602 இந்த மாதிரி ஒரு பின்கோட் வரும் பார்த்தீங்களா. அதே மாதிரி தான் நீங்கள் எந்த மாவட்டமோ அதோட பின்கோடை இங்கே வந்து என்டர் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸை என்டர் பண்ணிக்கோங்க. அதாவது உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஜாப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அதை இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட குவாலிஃபிகேஷன், அதாவது நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத என்டர் பண்ணிக்கோங்க. தென் உங்களோட ஜிமெயில் ஐடியை என்டர் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் ஃபைனலாக நீங்கள் இந்த ஜாப்க்கு எந்த சேனல் பார்த்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னும் என்டர் பண்ணிக்கோங்க. சேனல் நேம் டிடி ஜாப்ஸ் தமிழ், இந்த நேமை என்டர் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நீங்கள் வேறு எந்த டீட்டெயில்ஸும் அவங்களுக்கு சென்ட் பண்ண தேவையில்லை. நீங்கள் ரெஸ்யூமை இப்படி மேனுவலாக கூட டைப் பண்ணலாம். அல்லது ஆல்ரெடி நீங்கள் ரெஸ்யூம் க்ரியேட் பண்ணி வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, அதை அட்டாச் பண்ணியும் சென்ட் பண்ணலாம். தென் ஃபைனலாக டாப்பில் ஒரு ஆரோ சிம்பிள் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணி சென்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நீங்கள் இந்த ஜாப்க்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டீங்க. தென் நீங்கள் சென்ட் பண்ண மெயில் கம்பெனிக்கு ரீச் ஆகும். தென் அவங்கவுங்களோட ரெஸ்யூமை ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட்லிஸ்ட் பண்ணிவிட்டு 1 or 2 days உங்களுக்கான ரிப்ளை வந்து சென்ட் பண்ணுவாங்க. அண்ட் நீங்கள் இந்த ஜாப்க்கு செலக்ட் ஆனீங்கன்னா மட்டும்தான் 1 or 2 days அவங்க உங்களுக்கு ரிப்ளை சென்ட் பண்ணுவாங்க. இந்த ஜாப்க்கு செலக்ட் ஆகாதவங்களுக்கு ரிப்ளை வந்து வராது. ரொம்பவே சூப்பரான ஒரு ஜாப் தாங்க இது. உங்களுக்கு இந்த ஜாப்பில் விருப்பம் இருக்குது அப்படின்னா உடனடியாக அப்ளை பண்ணிக்கோங்க. உடனே அப்ளை பண்ணி உடனே இந்த ஜாப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க.